ஒரு வாழ்த்து மடலோட இந்த ஷோவை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல மட்டும் தான் வாழ்த்து மடலா இல்ல முடிசாவே அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுக்க அப்படிதானே இருக்கு. கரெக்டா. அப்ப நம்ம மட்டும் என்ன மாத்திக்கிட்டு ஒரே வாழ்த்தா போயிடுவாங்க. ஊரு கூடி தேடி இருக்கும் போது நம்ம ஊரோட ஒத்து வாழ். ஆமா, உள்ளங்கவர் உதயநிதி. உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலை. இது வேற. ஆனா கனெக்ட் இருக்குல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே. உள்ளங்கவர் உதயநிதி. சரிங்க. கலைஞர் குடும்பம் உங்களுக்கு தந்தது அறிமுகம் மட்டும். ஆமா ஆமா ஆமா, அது மட்டும் தான். இன்னொரு முகம் இருக்கிறது. சரிங்க. அறிவு முகம். ஓகே. சேரால் மட்டுமே அடைவது. சரி, கரெக்ட். உங்கள் செயலால் வாரிசு என்ற வசையை கழியுங்கள். செயலை பார்த்து இன்னும் யார் வந்து நீங்க வாரிசுங்கிறதுனால வந்துட்டீங்கன்னு கேட்க கூடாது. கேட்கக்கூடாது. கிழிச்சிருங்க. அந்த அளவு செயல்படு. செயல்படுங்க. தோம்சம் பண்ணிடுங்க. ஓகே. தளபதி மகனே வருக, தமிழருக்கு மேன்மை தருக. இது அது இல்ல. நேர்வின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக. அந்த மாதிரி இருக்கு. என்னங்க இது எல்லாம் அப்படிதானே? என்னென்ன ஒரு இன்ஸ்பயர் ஆகி எழுதுறாங்க. இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காரு. அமைச்சர் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வாழ்த்து மடல் தெரிவிச்சிருக்காரு உதயநிதி அவர்களுக்கு. சாரி, அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு. அதாவது கவித்துவம் இப்படி இருக்கும் பொழுதே நமக்கு தெரியுது அது வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறது தான் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்து. நம்ம நம்ம ஆனா எப்படின்னா அவன் மிஸ் பண்ணாடே சொல்லுங்க. நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. சொல்லிடுவான். பேசு தமிழா பேசு சார்பாக அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் எனும் நான். அது வந்து அப்படி நேரா பார்த்து சொல்லக்கூடாது. இப்படி இப்படி கீழே பார்த்து அதை ரீட் பண்ணிட்டு டக்குன்னு இப்படி தலையை தூக்கணும். அப்பதான் கை தட்டுவாங்க. அப்பதான் கை தட்டுவாங்க. சூப்பரா இருக்கு. எடிட் போடுறது அது நடக்கும். இன்னைக்கு அமைச்சருக்கு நடந்திருக்கு. நாளைக்கு நடக்கும். உனக்கு தெரியும். நடக்கும். எனக்கு தெரியும். சரி, பாத்துருவோம். மக்களுக்கு தெரியும். தெரியும் தெரியும் தெரியும். ஊரறிஞ்ச ரகசியம் தாங்க. ஊரறிஞ்ச ரகசியம் தான். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால எல்லாருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று அமைச்சராக பொறுப்பேற்று இருக்காங்க. 35வது அமைச்சராக அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருக்காரு. அதனுடைய டீடைல்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். என்ன துறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. ஓகே. இந்த துறை தான் வந்து முக்கியமான துறை அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதுல. இது யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அமைச்சர் மெய்யநாதன் அவர்கிட்ட இருந்துச்சு. அது வந்து இவருக்கு வந்திருக்குது. கூடுதல் பொறுப்பாகவும் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. இது முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த துறையும் அண்ணன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் இதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து பெரிய கருப்பன் அவர்கள்ட்ட இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 11 அமைச்சர்களுக்கு வந்து ஷஃபிள் பண்ணப்பட்டிருக்குது துறைகள்லாம். சிலருக்கு வந்து பாரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. சிலருக்கு பாரம் ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்டிருக்குது. கூடுதல் பொறுப்பாக இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிலருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஒரு வழியாக ஷஃபிள் பண்ணி உதயநிதி அண்ணனுக்கும் வந்து கொடுக்கப்பட்டு அப்படியே பணியெல்லாம் வந்து சரியா. ஓகே ஓகே, நீங்கள் இதை பார்த்துக்காங்க, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து ஆளுநர் மாளிகையில் தான் பதவியேற்றாங்க. பதவியேற்றது வந்து ஒரு நல்ல நாள். அதெல்லாம் பார்த்து பதவியேற்றிருக்காங்க. நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்து. ஆமாம். 10:30 எடுத்துடணும். 10:30 தாண்டிடுச்சுன்னா வந்து ராகுல் பிறந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் டைம் இருக்கட்டும். டே நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நாளைக்கு சொல்லலாம்ல. அண்ணன் வந்து அமைச்சராக போது எவ்வளவு விமர்சனம் தெரியுமா அப்படின்னு அதுக்காக சொல்றேன். அதுக்காக சொல்றேன். வேற என்ன இருக்கு? இனிமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாமன்னன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா. அவர் வந்து கமல் சாருடைய ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் நடிக்கிறதாக இருந்தது. இப்ப அமைச்சர் பதவியை டக்குன்னு தலைவர் கொடுத்துட்டதுனால இல்ல கமல் சார்ட்ட வந்து சொல்லிட்டாரன். சரி சார், இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நான் எம்எல்ஏவா இருக்கும் போதே படம் நடிக்க நிறுத்த போறேன்னு. ஏன்னா எனக்கு பணி அதிகமா இருக்குன்னு இப்போ டக்குன்னு முதலமைச்சர் சரி டக்குன்னு அமைச்சராக்கிட்டாங்க. இல்ல இருப்பா அவங்களும் நீ பாஸ்டா இருக்கேன்னு ஃபியூச்சர்ல வரப்போறாரு. அமைச்சராக்கிட்டாங்க தலைவர். அதனால என்னால இனிமே நடிக்க முடியாது. இந்த படம் நடிச்சிருவாருல்ல? மாமன்னன் முடிஞ்சிருச்சுன்னே நினைக்கிறேன். அது நோ தெரியல. மாமன்னன் தான் கடைசி. அதுக்கு மேல அண்ணனை வந்து திரையில பார்க்க அதுவே வந்து பலருக்கு வருத்தமாகவும் இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லையா? அது எனக்கு மனசு ஓரமா இருந்துச்சு. போட்டேன் போட்டேன்.
ஆளுநர் மாளிகையில வந்து முதலமைச்சர், ஆளுநர், அமைச்சர்கள்லாம் வந்து குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. அப்பொழுது சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சீட் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. முதல் தடவை மினிஸ்டர் கொஞ்சம் ஜூனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க பின்னாடி. அப்படின்னு அப்படிதான் வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது ஒரு தரப்பினரால. சரி ஓகேங்க, சூப்பர். அப்படி நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், துரைமுருகன் அவர்கள், அப்புறம் போன்முடி அவர்கள், கேஎன்ஆர் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து கரெக்ட் சீனியர்ஸ் எல்லாம் ஓகேங்க. பின்னாடி பார்த்தோம்னா ஜூனியர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க, பிடிஆர் அவர்கள் எல்லாம் இருந்தாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உதயநன்னும் சீட்டில் உட்காந்துருக்காப்புல. உதயநன்னும் ஜூனியர் தானே மினிஸ்டர். ஆனால் அப்படி கிடையாது, அவருக்காக தான் ஃபங்க்ஷனே, அதனால பின்னாடி நிற்க வைக்க முடியுமா? சரி, அது இன்னொரு வித்தியாசம் நீ பார்த்த அப்படின்னா எல்லாருமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க, வேஸ்டி சட்டையில். அண்ணன் மட்டும் ஒரு ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜீனில் ஜம்முனு உட்காந்துருக்கு. தனியாக தெரிகிறவன் தான் தலைவன். திரையுலக கலைஞனவன், திருமையான மனிதனவன், தலை சிறந்த தலைமைக்கு தகுதியானவன் யாரு? முதுங்கன் நிதி, முதுங்கன் நிதி, முதுங்கன் என்ன இது? அந்த டோன் என்ன டோனு? என்ன டோன்னா, பார்த்ததில்ல பார்த்ததில்ல காந்தியும் பார்த்ததில்ல, காந்தி நேரு அதெல்லாம் பார்த்ததில்ல, அதெல்லாம் பழைய காலம். பழைய காலம் இது யார் காலம்? அண்ணன் உதயநிதி காலம். அதனால பாட்டு, அந்த பாட்டு எடுத்து இப்படி போட்டோம். ரைட் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே அண்ணன் உதயநிதி காலம் தான். அதனால வந்து என்ன ஒன்றும் இல்லை. ஓகே, மக்களும் மகேசனும் முடிப்புட்டா, நான் அரசியலுக்கு வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. அரசியல் வர முடியாது. சார் யார் சார் நீங்க? லெஜெண்ட் சரவணன் சார். நீங்களா? ஆமா, உங்க அடுத்த படம் வரப்போதாமே, அதுக்கான ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அது சார் ஃபர்ஸ்ட் படம் வெற்றி இல்லை? வெற்றி இல்லை, பிரம்மாண்ட பிரம்மாண்ட வெற்றி. அப்புறம் அடுத்த படம் அடுத்த படம் அப்படி போக முடியாது. ஏன் சார் வண்டியை திருப்புறீங்க அரசியல் பக்கம்? நான் ஏன் முதல்ல படம் நடித்தேன்? ஏன்னா நீங்கள் வந்து நடிச்சிங்க, எதுக்கு நடிச்சிங்கன்னு தெரில. ஆனால் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் படத்தெல்லாம் யாருங்க பாப்பா, நஷ்டமாயிருங்க, அப்படியே வீட்டுக்கு போயிருவாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பிரேக் பண்ணிக்க, பிரேக் பண்ண படம் நல்ல வசூலாமல் ஓரளவு வெற்றி அப்படின்னாங்க. பிரம்மாண்ட பிரம்மாண்ட வெற்றி, சூப்பர். அப்புறம் அடுத்த படம் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி. அப்புறம் அப்படி அப்படி போக வேண்டியதான சரியா சார்? அப்படிதான் நான் போயிட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் அரசியல் வந்து ஜெயிக்க மாட்டாருங்க, ஓ சும்மா லூசா கூறாங்க அப்படி சொல்றாங்க. நீங்க வேற டென்ஷன் ஆயிருவீங்களே டப்புன்னு. அதனால இந்த பக்கம் மக்கள் நினைத்தால், மகேசன் நினைத்தால் வந்து விடுவேன். யாரும் தடுக்க முடியாது சார். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உதயநிதி சாருக்கும் பயங்கர போட்டியா சார். ஆமாங்க, லெஜெண்டா ரெஜெண்டா பாத்தலாம். சூப்பர் சார், நீங்க ஒரு கம்பெனி உருவாக்கிறீங்களே டக்குனு. இது லெஜெண்ட் மூவி, லெஜெண்ட் மூவிஸ். நீங்க ரெஜெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்றீங்க. நானும் நடிக்கிறேன், நீங்களும் உதயநிதி நடிங்க, போட்டி போடுவோம்னு சொல்லிருவீங்களே. நீங்க கோக்காராச்சே. நாங்கலாம் சும்மாலாம் கிடையாதுங்க, வெற்றினா வெற்றி மட்டும்தான். சரி எப்படியோ சார், சட்டு போட்டுன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க. நிறைய அரசியல் என்ன சொல்லுங்க, சட்டு போட்டுன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துருங்க. சட்டு அரசியல் கட்சி நல்லா இருக்குங்க பேரு. ஐயோ சார், சட்டு போட்டு கட்சி சார், கட்சி பேர்லாம் வந்து நீங்க போய் பொறுமையா யோசிங்க. கழகம்னு வர மாதிரி வைங்க, எல்லாம் வச்சுட்டாங்க தம்பி. கட்சி, மக்கள் கட்சி அந்த மாதிரி வைங்க. மக்கள் கட்சி எல்லாம் வச்சுட்டாங்க, எல்லாம் சட்டு போட்டு கட்சி நல்லா இருக்கு. சாரியா சார், வேணா சார். சரி லெஜெண்ட் கட்சி. சரி சார், நீங்க நீங்க இது கொஞ்சம் பொறுமையா யோசிங்க சார். நாளைக்கு நம்ம ஒரு பொது வாழ்க்கைக்கு போய் அரசியல்வாதியா மாறினா, நம்ம பண்றதெல்லாம் இப்படி இதெல்லாம் கன்னடாக்குவாங்க. எப்படின்னா வடிவேல் சொல்லுவார்ல, ஏன்டா அடிச்ச ஆபத்துல சுடுகாட்டுக்கு போக போறேன், அந்த மாதிரி நான் ஏன் அரசியல் போக போறேன்? அண்ணே, அரசியல் வேணாம் என்று நீ ஒதுங்கி இருக்கலாம், ஆனா அரசியல் நீ விட்டு ஒதுங்கி இருக்காது. அதானப்பா? ஆனாப்பா, நானே நொந்து போயிருக்கேன். தெரியும் தெரியும் தெரியும். டிடிஎஃப் வாசன் வந்து கடலூருக்கு வந்திருக்கிறாரு. என்ன கொஞ்ச நாள் பெரிய அடிப்படம். ஆமா ஆமா, நீ தான் பிரச்சனை பண்றீங்களே. சும்மா வண்டியில போயிடக்கூட, உடனே ஓவர் ஸ்பீடுன்னு கேஸ் போடுறீங்க. அப்புறம் அங்க வந்து கூட்ட சேர்த்துட்டீங்க, இங்க வந்து கூட சேர்த்துட்டீங்கன்னு கேஸ் போடுறீங்க. அப்புறம் இந்த நியூஸ் சேனல்ஸ் வேற இஷ்டத்துக்கு போடுறாங்க. நான் வேற நியூஸ் சேனல்ஸ் வந்து எச்சரிச்சிட்டேன், நான் எச்சரிச்சிட்டேன், உடனே பிரச்சனை பண்ணிட்டீங்க. அதனால நான் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறேன். இந்த கடலூருக்கு வந்து ஃபேன்ஸ் சுத்திட்டாங்கப்பா, சுத்திட்டாங்க. கூட்டத்தை பாத்தீங்கல்ல, சரியான கூட்டம். முன்னாடி இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, உடனே போலீஸ் சொல்லியிருக்காங்க, தம்பிங்களா இங்க இவ்வளவு கூட்டம் போடக்கூடாது, தவறு, போக்குவரத்து நெரிசலாகவும் தவறு, வேணாம். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? கிளம்பு, கலைஞ்சு போங்க, போங்க, போயிட்டுங்க, ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க. அந்த டைம்ல ஏன் இங்க வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்கலையே, எங்க அண்ணன் டிடிஎஃப் வாசன், அவர் திடீர்னு சிஎம்மா கூட ஆகலாம், அவரை பார்க்க நாங்க வந்திருக்கோம், நீங்க எப்படி எங்க கலைக்கலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட பேசுனதாக ஒரு தகவல். சிஎம் அரசியல் வருவார். என்ன இவ்வளவு கூட்டம், நீ யாருக்காக பாத்திருக்கியா? விஜய் அஜித்க்கு அப்புறம் ஒரு நபர் வராரு அப்படின்னா இவ்வளவு கூட்டம் கூடி அவர் அப்படியே பக்கத்துல போய் நெரிக்கிறாங்கன்னா அது யாருக்கு? விஜய், அஜித், டிடிஎஃப், எஸ், வரிசை பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அடுத்து டக்குன்னு ஒரு அரசியல் குவிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? நம்ம லாஸ்ட் டைம் யாருக்கும் யாருக்கும் போட்டி வரும்னு சொன்னோம், லெஜெண்டா ரெட் ஜெயிண்டா. அது வந்து மும்முனை போட்டி ஆயிரும், லெஜெண்ட் வெர்சஸ் ரெட் ஜெயிண்ட் வெர்சஸ் டிடிஎஃப்.
மும்முனையா? எஸ். என்னென்ன சொல்ற? ஆமாப்பா, அதான் அப்படி கூட்டம் போட்டு எல்லாரும் பேசிக்கிறேன். இவ்வளோ கூட்டம் வந்து வாசனுக்காக கூடியிருக்கு. உடனே போலீஸ் வந்து இவ்வளோ கூட்டம் எங்க கூடக்கூடாது, டிராஃபிக் பிரச்சனை வருங்க, களைஞ்சு போங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னேன். முடியாது முடியாது, ஏன் அண்ணன் டிடிஎஃப் உடைய தரிசனம் இல்லாம நான் களைஞ்சு போக மாட்டோம். தரிசனமா? ஐயப்பனா அவரு தரிசிக்கிறீங்க? டிடிஎஃப் வாசனம் தெரியுதுங்க, அது என்ன கடவுள் அவர் தரிசிக்க வந்திருக்கிறீங்க போல. எங்களுக்கு அவர் கடவுள் தான், பைக் கடவுள். ஓ அப்படியா, சரி. அப்போ யார் யாரெல்லாம் ஹெல்மெட் போட வந்திருக்கீங்க? ஒரு கேஸ், கேஸ் ஆர்சி புக் லைசன்ஸ் எடுக்கேன்னு போலீஸ்காரங்க டென்ஷன் ஆகி கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாம் காலம் போயிட்டாங்களாமே. ஆமாம், அடிச்சு விரட்டினா அப்படி காலம் தானே போவாங்க, ஓடு ஓடு எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கு போ அப்படின்னு அடிச்சு போலீஸ் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க எல்லாரையும். ஆனால் அண்ணன் டிடிஎஃப் வாசன் போகிற வேகத்தை பார்த்தா எப்படி அரசியல் குதிச்சு வரும்? ஆமா, குதிச்சிருவாரு. ஏன்னா இவ்வளவு கூட்டம் வேற யாருக்கு வந்தது நீ பாத்துருக்க? கண்டிப்பா கண்டிப்பா. விஜய் அஜித் அப்புறம் இவ்வளவு கூட்டம் எடுக்கும் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அவ்வளவு கூட்டம் வருது. தம்பி, நியூஸ் வந்து பார்த்த அப்படின்னா எவ்வளவு போகுது? 10,000. அதுக்கு இந்த பேச்சு தேவையா? விஜய் அஜித்க்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் டிடிஎஃப் வாசனுக்கு தான் வருது. அதனால அவர் அரசியல குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரசிகர் என் நீச்சல் தெரியாதுல்ல, அவர் ரசிகர் எல்லாம் கேட்பாங்க, வா தலைவா வா தலைவா வா தலைவா குட்டா வந்துட்டாருன்னு என்ன பண்ணுவேன்? வந்து ஓட்டு போட மாட்டாங்களே, ஏன்னா 17 வயசு 16 வயசு பசங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் போடுவாங்க அப்படி. ஆனா வரத்து மும்முனை போட்டி இருக்கு. அண்ணன் உதயநிதி வச்சு இந்த ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அண்ணன் உதயநிதி வச்சே இந்த ஷோ வந்து முடிச்சு எங்க தொடங்கணுமோ அங்கே முடிக்கலாம். ஓகேங்க, சரிங்க. இந்த ஷோக்கு வந்து அண்ணன் ஆதியும் அந்தமும் அவர்தான் அவர் தமிழ்நாட்டுக்கு அவர் தானே இன்னும் கொஞ்சம் நல்ல என்ன நான் எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன இன்னும் ஷோக்குயா அந்த அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கேட்டேன்னா நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அறிவாளத்துல இருப்பில்லையா? அப்படியா, சரி ரைட்டு, போனா உனக்கு நல்லது. போயிருவோம் போயிருவேன். ஆசை வந்துருச்சு வந்துருச்சு வெளிப்பட்டு ஒரு ட்வீட்னு. என்ன ட்வீட்னா, சென்னை தமிழச்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, மக்கள் நீதி மையத்துல இருந்தாங்க. அதையும் இப்ப இல்ல, எனக்கு அவங்க மக்கள் நீதி மையத்துல இருக்கிறதே எனக்கு தெரியும் அவங்கள. சரி ஓகே, மக்கள் நீதி மையத்துல இருந்து திமுக வந்துட்டாங்க, அவங்க ட்வீட் போட்டுருக்காங்க, இதுவே வந்து விளையாட்டுத்துறை மின்ன போகிறது அப்படின்னு. அப்ப இந்த 1.5 வருஷத்துல மின்னலையா? அப்போ உங்க கட்சியில இருக்கிறவர் தானே அமைச்சராக இருந்தாரு, அவர் அதுல ஒழுங்கா செயல்படலையா? கேட்பா இல்லண்ணா, எப்படி போடுறாங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்போம் தெரியாதா? இல்லண்ணா, நீ என்ன கேட்டாலும் இப்படிதான் வரும், அப்படிதான் போனே மின்னி கொண்டிருந்தது, இப்பொழுது அதை விட அதிகமாக மின்னும், அப்படி ஒரு 2-3 வாரத்தை சேர்த்து போடலாம்ல? அது டைம் இல்ல, தெரியும். உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்புக்கு வாழ்த்துக்கள் சின்னவரே. சூப்பருங்க, சூப்பருங்க. ஆமா, ஏன்னா வந்து ஜென்ரேஷன் மாறுது இல்ல, அப்ப மாறும் போது அவரு டேஞ்சரஸ், இப்ப இவரு டேஞ்சரஸ், இது யாரு காலம்? யாரு காலம்? உதயநிதி காலம். அதனால அதுக்கு ஏத்தப்பட மாத்திட்டு போட்டுக்கிறது யாருங்க? போட்டுக்கிறது வந்து பழகருப்பையா, பழக கருப்பழனியப்பன். ஓ, இந்த பழம் அங்க போது அந்த கரு இங்க வருது, அதனால கொலாப்ஸ் ஆயிட்டேன். கரு பழனியப்பன் தெரியும் உங்களுக்கு எல்லாம், தமிழா தமிழா பாண்டியன், தமிழா தமிழா பாண்டியன் இல்லப்பா, தமிழா தமிழா ஷோ நடத்துவாரு ஜி தமிழ்ல, சரிங்களா? தமிழா தமிழா பாண்டியனோட ஞாபகம் வருது. அவர் நமக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு, அது வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம். நீங்க நம்ம சேனல் ஆயிடுச்சா? அதை பாருங்க, எல்லாரும் பாருங்க, அதை பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடுநிலை இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே பத்திரிகையாளர்கள், நாங்க வந்து புரட்சி இயக்குநர்கள், ஒரு ஆளு கூட இதை கண்டிக்கல, தூமே இல்ல, எல்லாரும் வாழ்த்து மட்டும்தான். நோ விமர்சனம், விமர்சனம் வாரிசு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க, உழைப்பால் வந்திருக்கிறார். ஒத்த செங்கல் ஏஎம்சே காலி அவருக்கு, அதுதான் அதை எப்படி இப்ப நீ ஏஎம்சே எப்படி ஆட்சியே காலி அப்படி சொல்லு, எல்லாமே காலி இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அண்ணன் செங்கலை தூக்கணும் போய் தெரியும் உனக்கு. அதனால அவருக்கெல்லாம் வந்து அவர் செஞ்ச பணிக்கெல்லாம் வந்து துணை முதலமைச்சர் இப்பயே கொடுத்துருக்கலாம், அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க, நாங்களே வருத்தத்தில் இருக்கோம். வருத்தல் முடிச்சு விடுப்பா. முக்கா பாம்பா பாக்கா.